வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் வளர்ந்து வராங்க. அந்த நண்பர்களில் ஒருவன் பெயர் பீட்டர், அவனது நண்பரும் இருக்காங்க. அவங்க இருவரும் பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி வாழ்க்கையையும் ஒன்றா இணைந்தே பயணிக்கிறாங்க. அவங்களோட நட்பில் எந்த குறைபாடும் இல்லை. அவங்க முதிர் வயதுலேயும் அவங்களோட நட்பை தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இருவரும் இறக்கும் தருவாயில் மரண இருள் வந்துடுது, மறிச்சிருதாங்க. அப்போ ஆண்டவரை பின்பற்றுறத நம்ம பீட்டர் நம்மளோட பரலோக வாழ்க்கைக்கு உள்ள நுழையிறான். ஆனால் அவனோட நண்பனும் எரியும் தீக்குழலான நரகத்துக்குள்ளே பயணிக்கிறான். அப்போ அவன் நண்பனுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா நம்ம நண்பன் பீட்டர் மட்டும் அவன் பரலோகத்துக்கு போகிறான அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஆண்டவர் அவனை அணைத்து கொள்ளுறார். அப்போ இவன் ஒரு பின்புலத்தில் வரான். அப்போ அங்கே அங்கே நரகத்தின் கடவுளான சாத்தான் அங்கே இருக்கிறான், அவனை பார்க்குறான். அப்போ இவனுக்கு அங்கே உள்ள கொடுமையை தாங்க முடியலை. அப்போ நம்ம நண்பன் மட்டும் இருக்கிறான அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இது. அப்போ அவன் நண்பன்கிட்ட கேட்குறான், ஏண்டா நீ மட்டும் இப்படி வந்துட்டியாடா, உன்னோட கடவுளை எனக்கு நீ இதை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்தை மஸ்டாக பிரசங்கிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவரும் புதிய ஏற்பாடு காலத்தில், ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்துலேயும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதில் ஒரு குறைவும் கிடையாது. சுவிசேஷம் பிரசங்கித்து அனைவருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப மஸ்டாக சொல்லப்படுது. சங்கீதக்காரனான தாவீது சொல்லியிருக்காரு, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள்னு. அதே போல ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று கர்த்தர் சுவிசேஷத்தினால் வெளியேறப்படுகிறார் என்று. நன்றி நண்பர்களே, சுவிசேஷங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இதை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.